வீட்டில் தனிமையில் இருந்த பெண் கோர கொலை. மானிப்பாய்க்கில் வாழ்விட்டு 21 வயதான இளைஞன் படுகாயம். தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கண்டி அம்பட்டிய பிரதேசத்தில் வீடொன்றில் தனியாக இருந்த பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் கழுத்தை அறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கண்டி அம்பட்டிய வீதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கண்டி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இனம் தெரியாத குழுவொன்றினால் மானிப்பாயில் வாழ்விட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மாலை 6:10 மணியளவில் உந்துருடியில் வந்த சிலரால் குறித்த வாழ்விட்டு நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மானிப்பாய் சந்தை பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றின் மீதே தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த விற்பனை நிலையத்தில் பணிபுரியும் தெல்லிப்பள்ளியைச் சேர்ந்த 21 வயதுடைய நபர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். சமீப காலமாக உலக சந்தையில் தங்கம் விலையானது உயர்வடைந்து வருகின்றது. அமெரிக்க பத்திர சந்தையின் வட்டி அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு தங்கம் விலையானது உயர்ந்துள்ளது என எதிர்ப்பு கூறப்படுகின்றது. மேலும் கச்சா எண்ணெய் விலையானது ஒரு வாரத்தில் தங்கம் விலையினை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக அமையலாம் எனவும் நிபுணர்கள் கணித்துள்ளார்கள். இது பணவீக்கத்தினை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக உள்ளமையினால் தங்கத்தின் விலையானது கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து மாறுபடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தங்கம் விலையானது தற்போது சர்வதேச சந்தையில் அவுன்ஸுக்கு சற்று குறைந்து 1806.75 டாலராக வர்த்தகமாகி வருகின்றது. இதேவேளை வெள்ளியின் விலை சற்று அதிகரித்து 20.358 டாலராகவும் காணப்படுகின்றது.